தோழ அனைவருக்கு வணக்கம். நம்ம சேனலில் தமிழ் புத்தகத்துலேருந்து கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 7ஆம் வகுப்பு இயல் 8லேருந்து ஒரு 45 கேள்விகள். முதலாவதாக, புதுமை விளக்கு அப்படிங்கிற பாடப்பகுதி. வையம் தகலையா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினான் சொல் மாலை இடர் ஆலி நீங்குகவே. இந்த பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார். இடர் ஆலி நீங்குகவே என முடியும் பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார் அப்படிதான் கேட்பாங்க, அல்லது முதல்வரி கொடுப்பாங்க. வையமே பொய் தான், சரிங்களா? இந்த பொய்கை ஆழ்வாரும் பூத்தலைவர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வையமே பொய் தான், பூத்து கூட அன்புண்டு, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடலாம். அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினே நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். பூதத்தாழ்வார், பூதத்திற்கு ஞானம் வந்துடுச்சு, அன்பு ஞானம் இதெல்லாம் பூதத்துக்கு வந்துடுச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. இதில் சுடர் ஆலியான் என குறிப்பிடப்படுபவர் திருமால், சொல் மாலைனா பாமாலை, இடர் ஆளினா துன்பக்கடல், தகலை அப்படின்னா அகல் விளக்கு, நாரணன் அப்படின்னா திருமால். இந்த ரெண்டு பேருக்கு ஒரு கம்பேரிசன் அழகாக, இந்த கம்பேரிசன் தெரிஞ்சால் உங்களுக்கு அது பாடப்பகுதி படித்த மாதிரி. பொய்கை ஆழ்வார் பிறப்பு காஞ்சிபுரம் திருவிகா, பூதத்தாழ்வார் மாமல்லபுரம். பொய்கை ஆழ்வார் பிறந்தது, அவர் இயற்றியது வந்து முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இயற்றியது இரண்டாம் திருவந்தாதிம்பாங்க. பொய்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா பூமி தான் வந்து அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு இருக்கிற நெய் தான் வந்து இந்த பூமி இருக்கிற கடவுள், அந்த திரி தான் வந்து கதிரவன் அப்படின்னு சொல்கிறார். யார்? பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் பார்த்திங்கன்னா அன்பு தான் வந்து விளக்கு, ஆர்வம் தான் நெய், சரிங்களா? இனிமையான உருகு மனம்தான் வந்து திரி, அதில் கிடைக்கிற ஞானம் தான் விளக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பொருத்துகள் கேட்பாங்க. அதுக்காக ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லுக்கு அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி. அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். திருமாலை போற்று பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அவர்கள். 12 ஆழ்வார்களில் முதன்மையானவர் அழைக்கப்படுவர்கள் 3 நபர்கள்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். அடுத்து இடர் ஆழி நீங்குகவே என்பதன் பொருள், இதில் இடர் என்பதன் பொருள் துன்பம். பொறுத்துக்கு பாருங்கள், அன்பு தகலி, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. அடுத்து அதே மாதிரி பாருங்கள், இன்சொல் விளைநலா இதிலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரியின ஒரு பைங்கூல் சிறுகாலை செய் என்ற பாடலை பாடியவர் முனைப்பாடியார். நூல் வந்து அறநெறிச்சாரத்தில் 15வது பாடல், சரிங்களா? பாருங்கள், வன்சொல் வந்து கலை, இன்சொல் வந்து விளைநிலம், அதில் இருக்கிற ஈதலை வித்து, சரிங்களா? பாப்பா பின்னால் வரும், பொத்து போட்டு பண்ணிக்கிறேன் ஓட்டனே இருக்கு. இன்சொல் விளைநிலம், ஈகை தான் வந்து விதை, வன்சொல் வந்து கலை, வாய்மே தான் வந்து எரு, அறம் எனும் கதிரிய நிலம், அதுதான் வந்து அந்த பாடல். முனைப்பாடியாரோட ஊர் பார்த்திங்கன்னா திருமுனைப்பாடி. இவர் ஒரு சமணப்புலவர், 13வது நூற்றாண்டை சேர்ந்தவர், சரிங்களா? முனைப்பாடியார் 13. நூல் அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 225. அறநெறிகளை தொகுத்து வழங்குவதால் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது, சரிங்களா? அறநெறிகளை தொகுத்து வழங்குவதால் அறநெறிச்சாரம். 225 திருமுனைப்பாடியார், 13வது நூற்றாண்டு திருமுனைப்பாடி என்ற ஊரைச் சேர்ந்தவர், சமணப்புலவர், அவ்வளோதான். அடுத்து ஒப்புரவு நெறி அப்படிங்கிற பாடப்பகுதி. உலகம் உண்ண உண் என கூறியவர் பாரதிதாசன், ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என கூறியவர் திருவள்ளுவர். செல்வத்தின் பயனை ஈதல், இது வந்து புறநானூறு. பேரறிவாளன் திரு, நயனுடையான் கண் படின், இதெல்லாமே திருக்குறள். மக்கள் பணியே இறைப்பணி, இது வந்து குன்றக்குடி அடிகளார். இதில் மக்களுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர். அதே மாதிரி ராமகிருஷ்ணரும் அதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார், சரிங்களா? கொஞ்சம் குழப்பத்துக்குரியது தான். மக்கள் பணியே இறைப்பணின்னு சொன்னவர் குன்றக்குடி அடிகளார்.
தமிழ் மரபின்படி வறுமை என்பது பிணி, செல்வம் என்பது மருந்து. நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இல்லைங்களா. செல்வத்தை தனியே அனுபவித்தல், நம்மகிட்ட அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா அதனை இழப்பதற்கு சமன் கூறும் நூல் வந்து புறநானூறு. அதான் செல்வத்தின் பயனே ஈதல், துய்ப்பியும் மினினே தப்புன பலவே என்பது. அடுத்து திருக்குறள்ந்து வருவது, அது ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு. யாருடைய செல்வம் ஊறு நீர் ஊரினிடையே, அதாவது ஊற்று நீர் சொல்கிறாங்க இல்லையா, ஊர் நிரம்பிய நீர் போல வள்ளுவர் கூறுகிறார்னா உதவி செய்வாரோட செல்வம். உதவி செய்வார்கிட்ட செல்வம் இருந்ததுன்னா எப்படி ஊருக்கு நடுவில் வந்து ஒரு நீர்நிலை இருந்ததுன்னா பயன்படும்னா அது மாதிரி அப்படிங்கிறார். இது செல்வமுடையவன். அடுத்தது ஊருக்குள் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது யாருடைய செல்வம் அப்படின்னா நற்பண்பு செல்வம். இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும் பார்த்துங்க சரிங்களா. தண்ணி வந்து உதவி செய்யணும் சரிங்களா, அதே மாதிரி பண்பாக பழம் கொடுக்கணும், பண்பாக பழம் கொடுக்கணும், தண்ணி உதவி கேட்டாங்கன்னா தண்ணினாலும் கொடுக்கணும், அவ்வளோதான். மக்கள் பணியை இறைபணியாக எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். தவத்திரு அழைக்கப்படுவார், குன்றக்குடி அடிகளார். இவர் குன்றக்குடி மடத்தின் தலைவர், இறை தொண்டு சமூக தொண்டு இலக்கிய தொண்டு ஆற்றினார். அதெல்லாம் கேளா, இது பார முக்கியம். திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். இதுக்கு நீங்கள் வந்து திருக்குறளாளர் வி முனுசாமி அப்படின்னு போட்டக்கூடாது. நெறி நெறிப்படப்பவர் அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் அருளோசை, அறிக, அறிவியல். இதெல்லாம் ரிவர்ஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க. குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் நாயன்மார் அடிச்சோட்டில், குரட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள். எளியவர் குன்றக்குடி அடிகளார். ஜென் எனும் ஜப்பானிய மொழிச்சொலின் பொருள் தியானம் செய். சீன ஜப்பான் நாடுகளில் வந்து வாழ்கின்றவர்கள் தான் இந்த ஜென் துறவிகள். மதம் வந்து புத்த மதம். அடுத்து அணி இலக்கணம், உவமைக்கப்படும் பொருள் வேறு, உவமை வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி அமைவது உருவக அணி. இந்த உருவக அணியில் முதல்ல வர வார்த்தை உவமைக்கப்படும் பொருள், பின்னால் வருவது தான் உவமை. துன்பக்கடல், தமிழ் தேன், இதெல்லாமே உருவக அணி. தேன் தமிழ்னா உவமை அணி, தேன் போன்ற தமிழ் அது வந்து உவமை அணி. உவமைக்கு ஆப்போசிட்டு உருவக அணி. பாருங்கள் வையம் தகலையா வார்கடலை நெய்யாக இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி சரிங்களா. வையம் போன்ற விளக்கு அப்படிங்கிறது இல்லை இல்லைங்களா, வையம் போன்ற விளக்கு அப்படின்னு கிடையாது, வையம் வந்து விளக்கு மாறி அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது உருவக அணி ஒன்றை உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் உருவது ஏகதேச உருவக அணி. எதாவது ஒன்று உருவப்படுத்துகிறதான் ஏகதேச உருவ அணி, அவ்வளோதான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருவமை கட்டளை கல். அறிவேணும் விளக்கி கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அடுத்து நெல்லையப்பர் கோவில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் உள்ளது. முதலாம் அவர்கள் எத்தனை நபர், மூன்று பேர். இனிய சொற்களை பேச வேண்டும். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் அறநெறிகளை தொகுத்து கோரும் நூல். சிம்பிள் தான். கம்யூனிசம்னா பொது உடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை, கேட்டசி அப்படின்னா நற்பண்பு, ரெசிப்ரோசிட்டினா உப்புரவு நெறி. வினையால் வினையாக்கி கோடல், நனைகோல் யானையால் யானையை தற்று, பயின்ற வந்துள்ள அணி உவமை அணி. டேஸ் ஒரு நாட்டின் அறம் நன்று வயல், இது அந்த நாட்டின் அறங்கள் அப்படின்னு வரும். அதில் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்து ஏற்படுவார்கள். தான் ரொம்ப சிம்பிளான பாடப்பகுதி தான். முக்கியமான மட்டும் நிறுத்தி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பதிவு முடிந்தது. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.